ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்தில் ஆவாரம்பூ பறிச்சிட்டு போய் ஆவாரம்பூவை பொரியல் வைக்கலான் இருக்கிறேன். ஆவாரம்பூ இருக்குதான்னு தேடி பார்ப்போம். பார்த்து ஆவாரம்பூ எடுத்துகிட்டு போகலாம். ஆவாரம்பூ வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டேப்லெட்லாம் போடாமல் அவங்க வந்து குறைக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். யூரினரி அதனால இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஆவாரம்பூ எடுக்கிறதுனால அது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா கிளியர் நாங்கள் ஆகும். இப்போ ஆவாரம்பூ எங்கே இருக்குன்னு பார்த்து போகிறோம். தோட்டத்தில் நிறைய இருக்குது. மழை காலத்தில் தான் ஆவாரம்பூ நிறைய இருக்கும். இப்போ வெயில் காலத்தில் வந்து ஆவாரம்பூ ரொம்ப குறைவு. எங்கேயாவது நிற்கும்னு பார்ப்போம். தண்ணி படக்கூடிய இடங்கள்ல நிற்கும். அதை நாங்கள் போய் தேடி போகிறோம். மழை இல்லாமல் எல்லா இடம் வறட்சியாக தான் இருக்குது. எல்லா இடமும் இந்த பனைகள் மட்டும்தான் நிற்கி. நம்ம இதில் பனைகள்லாம் நல்லா, அதுவும் காஞ்சி போச்சு பனைகள்லாம். பிகாஸ் ஆஃப் மழை இல்லாத நேரம் தான். பக்கத்தில் மலையெல்லாம் தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆவாரம்பூ எங்கே இருக்குன்னு நாங்கள் தேடி போகிறோம், பார்ப்போம். கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். வருஷம் போட்ட பனங்கிழங்கு அதை முத்திட்டு அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் ஆனால் இது வந்து வேஸ்ட்டாக நமக்கு, இது வந்து வேஸ்ட்டு தான். இனி அடுத்து இந்த வருஷம் போட போகிறோம்ல. இதுதான் ஆவாரம்பூ செடி. இதில் வந்து இதில் பூ இல்லை, ஊரால் மொட்டெல்லாம் வந்து வருது லைட்டாக. இல்லை, இது வந்து நம்ம தண்ணி இல்லாத, கொஞ்சம் தண்ணி இருக்கிற இடத்துல பூ வருது. இதுதான் செடி. அதனால் மொட்டு இருக்குது, பூ இல்லை. இந்த ஒரு செடியில் பூ நிற்குது, கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நிற்குது அணி. இது வந்து இதான் ஆவாரம் பூ, பார்த்துக்கிறோங்க. இது என்ன காயா பலமுருகன்? அது அது வெதை. இதுதான் பூ. இது மொட்டு நிற்கி இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்கிறதுனால இருக்குது. இதை நாங்கள் பறிக்க போகிறோம். பறிவிட அது மொத்தம் கட் பண்ணிவிடு. இது கஷ்டம் புள்ளையா? பூ மட்டும் மொட்டு யூஸ் பண்ணலாம். இந்த இதுதான் ஆவாரம் பூ. இதை வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் பொரியல் செய்ய போகிறோம். நம்ம கேபேஜ் எல்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு அதை நெய் ஊற்றி பண்ணால் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ நிறைய நிற்கிதுல. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல இருந்தால் நிற்கி. நிற்கி இந்த இடங்களெல்லாம் நிறைய நிற்கி. நம்ம பறித்து இது இது வந்து அதோட விதையா? இதை யூஸ் வந்து காயாகி இது வந்து இதை யூஸ் பண்ண முடியுமா? அந்த இதை விதையை இந்த இது பூ வந்து காயாகி இந்த பாருங்க, இது வந்து விதையாயிருக்கு. இந்த காஞ்சிருக்கு, அந்த இருக்கு, அங்கேயும் இருக்கு. இது கொஞ்ச நேரம் இந்த இந்த மரத்துல இருந்து, இந்த ரெண்டு நாலு மரத்துல இருந்து இவ்வளவு பறிச்சிருக்கோம். இனி பறிப்போம். அங்க போய் இந்த இதை வேணா எடுத்துக்கோ. அது வேண்டாம், அங்க நிறைய நிக்கி. நாங்க பார்த்துட்டோம். ஓ, நிறைய நிக்கி அந்த பக்கம். நான் போறேன், போய் பறிப்போம். இது நீ பேசலாம். இதே பறிக்க வேண்டியதான். அந்த அந்த சைடில் செடியில் பாலமுருகன் பறிச்சிட்டு இருக்காரு. அங்கேயும் நிறைய இருக்கு. இந்த அத்தான் பறிச்சுட்டு போகிறாங்க. இனி வந்து நம்ம வந்து வீட்டில் கொண்டு போய் பொரியல் வைக்க வேண்டியதான். நல்லா டேஸ்டாக இருக்கும்னு சொன்னாங்க. பாப்பா, நான் இது ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். பாப்பா, நம்ம வந்து இந்த ஹெர்பல் டீ அப்படியாவது, நாங்கள் அசர்பைஜான் போயிருக்கும் போது ஒரு ஹெர்பல் டீ தந்தாங்க. இதே மாதிரி தான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு, அப்போ அது வந்து நமக்கு வந்து நம்ம ஊர்லேயே எல்லாம் கிடைக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணாதனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து அதே மாதிரி எங்களுக்கு வந்து அங்கே யுஏயிலையும் இந்த ஹெர்பல் டீ நல்லா வச்சுருப்பாங்க. அரபுஸ் வந்து அதெல்லாம் குடிப்பாங்க, ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் இதே மாதிரி ரெகுலராக குடித்தா நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். நிறைய
ஹர்ப்ஸ் வந்து இங்கே இருக்குது தோட்டத்தில். நான் நீ ஒவ்வொன்றா அதை வந்து அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன என்ன அது என்ன உங்களுக்கு எடுத்து நான் சொல்கிறேன். அந்த சைடு பறிச்சதா பாலமுருகன்? இருக்குதா எதிர்பார்த்த விட நிறைய நிக்கி செடிகள்லாம் ஆவாரம் நிக்கி நிறைய எதிர்பார்த்தா இருக்காது. தண்ணி இருக்கிறதுனால இதை வந்து இந்த இடங்கள் எல்லாம் ஆவாரம் பூ நிறைய நிக்க செடியில வந்து பூ வந்துருக்கு. இது வந்து மழை காலத்துல எல்லா இடங்களும் கிடைக்கும். அது வந்து யாருமே யூஸ் பண்ணதில்ல மக்கள். நம்ம வந்து ஆவாரம் பூ வந்து ஆயுர்வேதிக் மெடிசின்ல எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. இத வந்து ஆயுர்வேதிக் வந்து அந்த ஆவாரம் பொடி கொடுப்பாங்க அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு. இத ட்ரை பண்ணி தயிர்ல இது mix பண்ணி டெய்லி ஃபேஸ்ல போட்டா ட்ரை பண்ணி வச்சிருக்கோம். அந்த பூ ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். ஃபேஷியல் பண்ண வேண்டிய தேவையில்லை, அந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்கும். அந்த மரத்தில் இருக்கு பாருங்க, அதை நான் பறிச்சிட்டு வரேன். அதை பறிச்சுக்கிடுவோம். நம்ம தோட்டத்தில் வந்து காடு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தோட்டத்தில் நடக்கும்போது பார்த்து நடங்க. உங்கள் தோட்டத்தில் பாம்பு இருக்கலாம், ஒன்றும் செய்யாது நம்மளை. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணால் தான் நமக்கு வந்து பிரச்சனையாகும். நம்ம தோட்டம் தானே, நம்ம நடந்து தான் ஆகணும். ஒன்றும் ஒன்றும் செய்யாது. ஓகே, நான் அதை பறிச்சிட்டு வரட்டா? பார்க்க காளான் பல டைப் இருக்கு. காளான் மழை வரும்போது காளான் வரும், அந்த நேரம் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். ஓகே, அது எல்லாம் பாரு. அந்த இடங்களில் ஒரு பூவும் விட வேண்டாம். அது மட்டும் இல்லை, அது வந்து நல்ல மெடிசின் கூட. யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த பூவை வந்து டீ போட்டு குடிக்கலாம். அது மட்டும் இல்லை, அது சூப் மாதிரி போட்டு அதை வந்து யூரினரி இதில் குடிச்சேன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து கிராஜுவலாக மாறும். நல்ல காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சலுக்கு வந்து ஆன்டி நல்ல என்ன சொல்லுது ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு இதை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப கூடும், காய்ச்சல் வந்து ஜெனரலாக குறையும். அங்க கிடைச்சோ அந்த பக்கம் நிக்கும். ஆமா ஆமா ஆமா, சரி கொஞ்சம் தான் இருக்கு, இன்ன மட்டும் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு இல்ல. அங்க பறிச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துடுவோம். சரி, சேர்த்து ஒரு டீ கூட போட்டு காட்டலாம். டீயும் இதுவும், டீ வந்து இந்த ஃப்ளவர் வந்து ட்ரை ஆகணும் சொல்லாக. இல்ல இல்ல, இப்படியே போடலாம். இப்படியே கொதிக்க வச்சு, கொதிக்க வச்சு அதுல சுகருக்கு ரொம்ப நல்லது. இதை எடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்ம வச்சுக்கிடலாம் டீ போடுறதுக்கு. நம்ம போகும்போது கூட கொண்டு போகலாம். அப்படிதான் ட்ரை பண்ணுமே, டைரக்ட் சன்லைட்ல ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் நிழல்ல போட்டு ட்ரை பண்ணி நீங்க வச்சுக்கிடுங்க. டீ போடும்போது டீக்கு கூட ஒரு நாலு இதழ போடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுகரை வந்து கண்ட்ரோல் ஆகும். சுகர் இல்லாமல் இருக்க முடியாது, சுகருக்கு மருந்தே இல்லை. சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிடும், அவ்வளோதான். பார்டர்ல இருக்கவங்க டேப்லெட் எடுக்காம இதுலயே. இப்போ நாங்கள் மொத்தத்தில் எல்லா ஃப்ளவரும் கலெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு பொரியலுக்கு கரெக்டாக இருக்குது. நாங்கள் போய் பொரியல் வச்சு சாப்பிட போகிறோம். இந்த பூவை வந்து இப்போ நிறைய இருக்குது, இது வேறு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். மழை காலத்தில் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. மழை காலத்தில் நிறைய கிடைச்சுன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கிடுங்க. சூடு காலத்தில் நீங்கள் டீ போட்டு குடிச்சிக்கலாம். அந்த இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். தேங்க்யூ நண்பர்களே. கடைசியில் ஒரு மரம் இருக்குது, அதில் நாங்கள் பார்க்கல, இப்போ தான் பார்த்தோம். அதை இப்போ ஒரு பாலமுருகன் போய் பறிக்க போறாரு, பறிச்சுட்டு வரட்டும். அப்ப அதுவும் இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும். நமக்கு பொரியல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இல்லாட்டி ரொம்ப கம்மியா இருந்தாலும் நமக்கு பொரியல் வைக்கும் போது அந்த எல்லாருக்கும்
வேணும்ல, அதனால் அதை செய்வோம். பனைப்பழம் நாங்கள் பழைய வீடியோவில் போட்டிருக்கோம், பனைப்பழம் ஸ்டில் இது நிற்கி கீழே விழுகத நாங்கள் வந்து அன்னைக்கு பனைப்பழம் சுட்டு சாப்பிட்டோம், அதை வந்து வீடியோவில் பாருங்கள். இனி வந்து இந்த பனங்க மரத்தை வந்து பழம் காயை வந்து கொட்டையை வந்து நாங்கள் இதுக்கு போட போகிறோம், கிழங்குக்கு போட போகிறோம், அந்த வீடியோ வரும். பனம்பழம் சுட்டு சாப்பிட்டது பனம்பழம் சாப்பிடலாம் வாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பாருங்க. இதில் வந்து பனங்கொட்டையை வந்து நாங்கள் கிழங்கு போட போகிறோம், அந்த வீடியோ வந்து பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறோம். ஓகே நண்பர்களே, இதோட நாங்கள் இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பூவை வச்சு நாங்கள் ஏய் நிறைய பறிச்சுட்டு வந்திருக்காரு, நிறைய பறிச்சிருக்காரு, நிறைய நிற்க என்ன பரவாயில்ல பார்த்து இன்னும் இருக்கு பூ மொத்தத்தில் பாருங்க. அதை அது பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம், அந்த பொரியல் வீடியோ உங்களுக்கு தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே. ஓகே பாய் பாய்.